மட்டக்களப்பு ஏறாவூரில் இடம்பெற்ற தாய் மகள் இரட்டை படுகொலை குற்றவாளிகளை கூண்டில் நிறுத்தும் வரை ஓயப்போவதில்லை என மட்டக்களப்பு மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் தினேஷ் கருணாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். ஏறாவூரில் இரட்டை படுகொலை நிகழ்வு இடம்பெற்றதன் பின்னர் போலீஸ் தரப்பில் குற்றவாளிகளை பிடிக்க எடுக்கப்பட்டு வரும் பிரயத்தனங்கள் தொடர்பாகவும் பொதுமக்களுக்கு சந்தேகங்களை தெளிவுபடுத்தும் விதமாகவும் ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டம் ஏறாவூர் அரபா வித்தியாலயத்தில் நேற்று வியாழக்கிழமை மாலை இடம்பெற்றது. அங்கு சமூக ஆர்வலர்கள் ஊர் பிரமுகர்கள் மத்தியில் தொடர்ந்து கருத்து தெரிவித்த மட்டக்களப்பு சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் தினேஷ் கருணாநாயக்க நாங்கள் அந்த குற்ற நிகழ்த்திய நபரை மிக கூடிய விரைவில் கைது செய்து சட்டத்துக்கு முன் நிறுத்துவோம் என்பதையும் மென்மேலும் சேர்ந்திருப்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். உங்கள்ட்ட பிரகாசகரம் தீரமானம் பொதுவே இந்த தொடர்புடாக புட்களிக்க தொடர்புடாக கம்மிட்டு எந்த புதுவண்ணம் விமர்சனம் அதாவது போன அவஸ்தாவது அதாரி ஸ்தானம் சகார விசாரணை மாம மட்டத்தின் புதுவா அவங்களா கதாக லபாதிகள் பண்ணுவாங்க இப்போது ஆர்ஸா லபாதிகள் பண்ணுவாங்க அப்படி விசுவாசம் கொடுத்து தகவல் வரணும். சம்பவம் நடைபெற்று அது பற்றி போலீசார் அறிந்து கொண்ட நேரத்திலிருந்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள 12 போலீஸ் நிலையங்களிலிருந்து விசேட போலீஸ் அணிகள் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றன. இதுவரையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளிலிருந்து இந்த கொலை சம்பவம் தொடர்பான பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. அத்துடன் போலீசாருடன் சேர்ந்து பொதுமக்கள் இந்த விடயத்தில் அக்கறை எடுத்து செயற்பட வேண்டும். சம்பவம் தொடர்பான பின்னணிகள் தடயங்கள் சான்றுகள் எதுவாக இருந்தாலும் அதனை பொதுமக்கள் போலீசாருடன் பகிர்ந்து கொண்டால் அது குற்றவாளிகளை தப்பிவிடாமல் சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கு பேருதவியாக அமையும். இந்த விடயத்தில் பொதுமக்கள் தாங்கள் ஒதுங்கியிருப்போம் என்று ஒருபோதும் நினைத்துவிடக்கூடாது. உண்மையை மறைத்து குற்றவாளிகளை தப்ப விடுவதால் நமது எதிர்கால சமுதாயம் பாதிக்கப்படுவதோடு சட்டமும் ஒழுங்கும் சீர்குலையும் அவநம்பிக்கையும் அச்சமும் பீதியும் ஏற்படும். எனவே இந்த விடயத்தில் பொதுமக்களை ஒதுங்கியிருக்க வேண்டாம் என நாம் உருக்கமாக கேட்டுக்கொள்கின்றோம் என்றும் கூறினார்.